நண்பர்களே வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் அறியாத தகவல் ஒன்று, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிக்கி ஜெயிலுக்கு சென்றவர்களில் மிக முக்கியமானவரை பற்றி உங்களுக்கு தெரியும். என்எஸ் கிருஷ்ணன், பாகவதர் மற்றும் ஒருவர். உண்மையிலேயே நடந்தது என்ன? லட்சுமிகாந்தன் சில நடிகைகளை பற்றியும் நடிகர்களை பற்றியும் தொடர்ந்து தனது பத்திரிகையில் வெளியிட்டு வந்தார். மஞ்சள் பத்திரிகை என்றே அதை அழைத்தார்கள். சிலர் அவருக்கு காசு கொடுத்து சமாதானப்படுத்தி தங்களை பற்றி எதுவும் வராமல் பார்த்து கொண்டார்கள். ஆனால் லட்சுமிகாந்தன் தொடர்ந்து பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி, நடிகை கம் பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி பற்றி பல செய்திகளை வெளியிட்டு வந்தார். அவற்றில் ஒன்று ஆயக்குடி. ஆயக்குடி என்பது திருநெல்வேலியில் உள்ளது. அங்கு ஒரு முருகன் கோயில் உள்ளது. அங்கு ஒரு ஸ்டேஷனும் உள்ளது. அந்த ஸ்டேஷனோட கான்ட்ராக்ட் ஓனர் வந்து சுப்பிரமணியம் ஐயர். எப்பொழுதெல்லாம் எம் எஸ் சுப்புலட்சுமி ஆயக்குடிக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மகிழ்ச்சி அடைவார். சிக்கரி கலக்காத காப்பி பொடியை புதிதாக போட்டு அவருக்கு காப்பி தயாரித்து கொடுப்பார், ஃப்ளாஸ்கில் போட்டு கொடுப்பார். அவருக்கும் எம் எஸ் சுப்புலட்சுமிக்கும் இடையில் காதல் அரும்பாக மலர்ந்தது. இது இருவரின் குடும்பத்தாருக்கும் தெரியாது. இது தெரிய வரும்போது அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள். ஐயர் சுப்பிரமணியத்தை ஸ்டேஷனிலேயே வைத்து அடித்தார்கள். பல சொந்தக்காரர்களும் ஊருக்காரர்களும் தடுத்ததால் அதோடு அது நின்றது. அதற்கு அடுத்த வருடமும் எம் எஸ் சுப்புலட்சுமி அந்த கோவிலில் சென்று பாடியுள்ளார். இதை அறிந்த லட்சுமிகாந்தன் தனது பத்திரிகையில் அதை குறிப்பிட்டு விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த எம் எஸ் சுப்புலட்சுமி, சதாசிவம் போன்றோர், என் எஸ் கிருஷ்ணன், பாகவதர் அவர்களிடமும் இதை பற்றி சொல்ல அவர்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், அதற்கு நான் காசு தருகிறேன் என்று சதாசிவம் ஒரு போடு போட்டார். எங்களிடமே காசு உள்ளது, நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்றார்கள். ஆனால் சதாசிவத்தின் பங்கும் அதில் உண்டு. இந்த நேரத்தில் லட்சுமிகாந்தனை கூப்பிட்டு பேரம் நடத்தினார் என் எஸ் கிருஷ்ணன். அது படியவில்லை. பாகவதரும் தோற்று போனார். இதனால் லட்சுமிகாந்தனை கொலை செய்வதென்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். லட்சுமிகாந்தன் ரிக்ஷாவில் செல்லும்போது அவனை குத்தி கொலை செய்தார்கள். குத்தி கொலை செய்தவனும் மாட்டிக்கொண்டான். ஆனால் அவன் காட்டி கொடுத்தது பாகவதரையும் என் எஸ் கிருஷ்ணனையும் தான். இந்த கேஸுக்கான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் பொழுது தமிழ்நாட்டின் மிக முக்கிய பிரபலங்களான ஒரு ஐயங்கார், உயரமான ஐயங்கார், அவர் யாரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர் மற்றும் சில அரசியல் தலைவர்கள் மற்றும் சில பெரிய பாத்திரக்கடை ஓனர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த எஃப்ஐஆரில் எம் எஸ் சுப்புலட்சுமி பெயர் வராமல் பார்த்து கொண்டார்கள். பாகவதர் சிறைக்கு சென்றது அதனால்தான். கடைசியில் பாகவதரை கடைசி காலத்தில் பெயிலில் எடுத்தது எத்திராஜில் நாயுடு. அந்த எத்திராஜில் நாயுடு தான் எத்திராஜா கல்லூரியின் ஓனர். அவருக்கு தர எதுவும் காசு இல்லாதால் பாகவதர் தான் உபயோகித்த இரண்டு வெள்ளித்தட்டுக்களில் ஒன்றை அவருக்கு அளித்தார். இதில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்கள் என்றார். ஒன்றை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டார். பின் சொந்த படங்கள் நாங்கள் தயாரித்தார். பிகாஸ் எந்த சபாக்களும் அவரை என்கரேஜ் செய்ய தயாராக இல்லை. சொந்த படம் எடுத்து தோல்வியடைந்து ஊருக்கு திரும்பினார். 51 வயதில் அல்பாயுசில் மறைந்தார். அவரின் சாபமோ என்னமோ தெரியவில்லை. அந்த குறிப்பிட்ட பாடகி கடைசி காலத்தில் படுக்கையில் படுத்தபடியே முதுகில் சோர் என்றால் அது அந்த சோர் வரும்னு சொல்லுவாங்க, படுத்துகிட்டே இருந்தார். முதுகில் வந்து சதை அப்படியே பாயோடு ஒட்டி கொள்ளும் அந்த நோய் வந்து இறந்தார். இதுதான் உண்மை. ஒன்று தெரிகிறது, இன்று மட்டுமல்ல அன்றும் காசு இருந்தால்
குற்றப்பத்திரிகையில் குறிப்பாக எஃப்ஐஆரில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எனப்படும் எஃப்ஐஆரில் உங்கள் பெயர் வராமல் பார்த்து கொள்ளலாம். இதனால் கிடைக்கும் நீதி என்னவென்றால், நீதி எப்போதுமே ஏழைகளுக்கு ஒன்று, பணக்காரர்களுக்கு ஒன்று, பிரபலங்களுக்கு ஒன்று என்று தான் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். உலகம் முழுவதிலும் எந்த நீதி கடைபிடிக்கப்படுகிறதோ அதே இந்தியாவிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். லட்சுமிகாந்தன் பிளாக்மெயிலராக இருக்கலாம், ஆனால் கொலை செய்ய யாருக்கும் உரிமை கிடையாது. அவர் பிளாக்மெயிலராகவும் இருக்கலாம். இன்று இருக்கும் பல பத்திரிகையாளர்கள் லட்சுமிகாந்தனை விட மிகப்பெரிய பிளாக்மெயிலர்களாக இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? பிரபலங்கள் என்ன கொலை செய்கிறார்களா? கூப்பிட்டு காசு கொடுத்து பணிய வைக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற அவலங்கள் நிற்க வேண்டும். அதாவது முன்னாடியெல்லாம் பத்திரிகைகள், ஊடகங்கள், இந்த கேமராக்கள், கைபேசிகள், உட்கேட்டுதல் எதுவுமே இல்லாமலே இந்த அளவுக்கு இவங்க இந்த லட்சுமிகாந்தனை கொலை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மனம் எவ்வளோ கொடூரமானதாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர் பிழைப்புக்கு ஏதோ செய்திருக்கிறார். பொய்யை எழுதவில்லை, உண்மையை எழுதியிருக்கிறார். உண்மையை எழுதியவருக்கே இந்த கதி என்றால், இந்த காலத்தில் டேபிள் ஜேர்னலிசம் செய்து கொண்டு பல பொய்களை உண்மைகள் போல் எழுதும் பத்திரிகை நிருபர்களை என்ன செய்வது? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் அன்புடன் சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. நன்றி, வணக்கம்.